ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்ரேலி யூனிவர்சிட்டி. நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோஸில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் அந்த கொஷன் வந்து ஜாவாவில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஜாவாவில் இந்த கொஷனை தான் வந்து செய்ய போகிறோம். என்ன கொஷன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ ஏஜையும் ஜெண்டரையும் வந்து இன்புட் பண்ணி அதை ரீட் பண்ணி என்ன செய்யறேன் சொன்னால், அந்த இன்புட் பண்ண ஸ்டூடெண்ட்ற டீட்டெயில்ஸ்லேருந்து எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம காணப்புறோம். இது வந்து எக்ஸாமுக்கு வந்து கூடுதலாக வந்து எதிர்பார்க்கப்படுற கொஷின்கள் வந்து இதை தழுவி தான் வந்து கொஷின்ஸ் வரும். ஏன்னாடி சொன்னதில் வந்து ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்ப்பதன் மூலம் வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்கன்னு சொன்னால், ஸ்கேனர் வந்து கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெளிவான விஷயம் தான். மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஸ்ட்ரிங் வெலிடேஷன். இதில் வந்து ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி எப்படி சில கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இஃப் கண்டிஷன் வந்து அட்வான்ஸாக பார்ப்பீங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னா, இதில் வந்து இந்த அண்ட் ஆப்ரேட்டரும் இந்த ஓவர் ஆப்ரேட்டரும் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். சில டைமில் நீங்கள் வந்து எக்ஸாமில் ஜாவாவில் வந்து அசைன்மெண்ட்டுகள் இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸாம் பேஸ் கொஷின்களுக்கு வந்து இப்படியான ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னால் வந்து, நான் என்விக்ரல் 4 என்விக்ரல் 5 வந்து சில இண்டிவிஜுவல் கிளாஸும் வந்து குரூப் கிளாஸும் வந்து செஞ்சிட்ருக்கேன். யாரும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து செய்யணும், என்விக்ரல் 4 சரி என்விக்ரல் 5 சரி என்ன மொடிகள் இருந்தாலும் சரி தான் ஃபுல்லாக செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சிலர் வந்து ஒவ்வொரு மொடிலாகவும் சிலர் செஞ்சிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பிவி, HTML, அதே மாதிரி எக்ஸஸ், இப்படி வந்து என்ன மொடிகள் வேணும்னாலும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி என்னிகளில் 5 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போதைக்கு என்னிகளில் 4 வந்து போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து கிளாஸுகள் எதுவும் செய்யணும்னு சொன்னால் வந்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஷெட்யூல் வந்து போட்டு உங்களுக்கு கிளாஸ் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்? நம்ம வந்து நேரடியாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு 5 ஸ்டூடெண்ட்ற ஏஜையும் அவங்களுடைய ஜெண்டரையும் வந்து இன்புட் பண்ணணும். இன்புட் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்புட் பண்ணப்பட்ட 5 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, அப்போ எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி தான் காணப்புறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், டைரெக்டாக கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால், விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைல் நேம் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். என்னென்று சொன்னால், அதை ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்டூடெண்ட் என்று சொல்லி ஒரு ஜாவா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். student.java சொல்லிவிட்டு அப்போ அவருக்குரிய கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து என்னென்று சொன்னால் ஸ்டூடெண்ட் என்று சொல்லி, இப்போ அதுக்குள்ளே வந்து மெயின் கிளாஸ். இப்போ வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குகிறபடியாக, ஏஜையும் ஜெண்டரையும் இன்புட் வாங்குகிறபடியாக வந்து கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுவோம், ஸ்கேனரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ வந்து ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கேனருக்கு வந்து நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். B1 ஈக்குவல் நியூ ஸ்கேனர் வித்தின் பிரேக்கெட்டுக்குள்ளே வந்து ஓகே. இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான மிக முக்கியமான வேரியபிள்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டுக்கு ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் தேவை. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஏஜுக்கு வந்து
IND வந்து age equal first 0 னு போட்டு கொள்றேன் அதே மாதிரி gender வந்து இம்ப்ரூவ் பண்ணனும் அப்ப gender வந்து string ல போட்டு கொள்றேன் string gender equal அவர் வந்து basic value வந்து empty னு போட்டு கொள்றேன் அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம எத்தனை boys எத்தனை girls னு பார்க்கணும் அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அவங்கள வந்து INT NU boy னு போறேன் இதுல அதே மாதிரி பேசிக் வேல்யூ வந்து 0 போட்டு கொள்றேன் அதே மாதிரி INT NU girl அப்ப இதே வந்து 0 போட்டு கொள்றேன் நம்ம நிச்சயலாம்ட்ட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து செஞ்சிட்டே போலாம் தேவையான டைம்ல வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி போட்டு கொள்ளலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கன்னெக்ட் செய்ய போறோம்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்ற வந்து நம்ம ஜெண்டர் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு ஏஜ் வந்து இன்டிஜர்ல இருக்கு இங்க வந்து உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நம்ம வந்து இந்த ஜெண்டரை வச்சு தான் வந்து பாய்ஸ் ஆ கேர்ள்ஸ் ஆனு சொல்லி செக் பண்ண போறோம் அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா ஈஸியான ஸ்டெப் வந்து நீங்க வந்து இன்னொரு ஸ்கேனர் வந்து கிரியேட் பண்ணி கொள்ளுங்க அவர வந்து நான் என்ன செய்றேன்னு சொன்னா ஸ்கேனர் வந்து B2 னு கிரியேட் பண்ணி கொள்றேன் இப்போ இதுக்கு அப்புறம் என்ன செய்யறேன்னு சொன்னா வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண பிறகு இங்க வந்து system.out.print-ல வந்து சொல்றேன் please enter age அப்ப இதுல வந்து ஏஜ் வந்து என்டர் பண்ண போறாரு ஓகே அப்ப ஏஜ் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன் ஈக்குவல் ஏஜ்க்கு வந்து B1 கொடுக்கிறேன் B1 நெக்ஸ்ட் INT னு சொல்லி கொடுக்கிறேன் அப்ப இவரை வந்து செமி கோலன் வந்து முடிச்சு கொள்ளலாம் அதே மாதிரி நான் என்ன சொன்னால் system.out.print-ல வந்து அடுத்த வேரியபிள் ப்ளீஸ் என்டர் ஜெண்டர் இப்ப ஜெண்டருக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இங்க வந்து நம்ம கொடுத்ததே ஜெண்டர் தான் ஓகே இதுல வந்து B2 கொடுக்கிறேன் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இப்ப எனிதா வந்து நம்ம முக்கியமான கண்டிஷன் வந்து செய்ய போறோம் அப்ப இதுல வந்து நான் ஒரு கமெண்ட் பண்ணி கொள்றோம் வந்து கண்டிஷன்ஸ் இதுல அப்படினு சொன்னா நம்ம வந்து இதுல வர ஜெண்டர்ல வரவரை வச்சு தான் பாய் ஆ கேர்ள் அண்ட் கேர்ள் அண்ட் வந்து செக் பண்ண போறோம் அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் இஃப் ஜெண்டர் டாட் ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் வந்து இப்படி தான் போறோம் நீங்க இதான் வந்து முக்கியமான ஒரு ரூல்ஸ் வந்து இப்போ பாயா இருந்தாருன்னு சொன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்ல பிற அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம பாயா கேர்ள் ஆண்டு சொல்லி என்டர் பண்ண போறோம் இல்லாட்டி மேலோ கேர்ள் மேலோ ஃபீமேலோன்னு சொல்லி என்டர் பண்ண போறோம் இப்போ என்டர் பண்ற டைம்ல வந்து ஒரு ஆள் பாயன்றது வந்து ஸ்மால்ல தான் டைப் பண்ணும் இல்லாட்டி கேபிட்டலில் தான் டைப் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது சிலர் வந்து என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட் லைட்டை கேபிட்டலில் டைப் பண்ணுவாங்க சிலர் வந்து எல்லாத்தையும் கேபிட்டலில் டைப் பண்ணுவாங்க சிலர் வந்து எல்லாத்தையும் ஸ்மால்லையும் டைப் பண்ணுவாங்க அப்போ இப்படியான சில லாஜிக்கில் வந்து நம்ம யோசிக்கணும் இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுற அதே டைமில் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரையும் வந்து யூஸ் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து ஜெண்டர் டாட் ஈக்குவல் இப்போ ஈக்குவல் போடாமல் ஈக்குவல் ஆப்ரேட்டர் போடாமல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டாட் ஈக்குவல்ஸ் வந்து போட்டு வித்தின் ரெக்கெட்டுக்குள்ள நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் போயாக இருந்தாருன்னு சொன்னால் எல்லாம் வந்து சிம்பிளாக போடுறேன் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரெக்கெட் வந்து இதோட வந்து முடியுது அப்போ விடத்தை வந்து ஓர் இப்போ அல்லது இப்போ அவர் வந்து எப்படியும் டைப் பண்ணலாம் அப்போ அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் அல்லதுக்கு வந்து டெண்டு ஹெண்டு ஆப்ரேட்டரை ஓர் ஆப்ரேட்டரை போட்டுக்கொள்கிறேன் பிரேக்கெட் ஆரம்பிச்சு கொள்றேன் அதே கன்செப்ட் ஜெண்டர் டாட் ஈக்குவல்ஸ் அதே விதின் பிரேக்கெட்டுக்குள்ளே வந்து கொட்டேஷனுக்குள்ளே போகிற அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் பாய் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரேக்கெட் வந்து இதோட முடியுது அப்போ இதுக்கு பிறகு இவருக்குரிய பிரேக்கெட் வந்து முடியுது அப்போ இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அல்லது திரும்ப பிரேக்கெட்டுக்குள்ளே வந்து ஜெண்டர் டாட் ஈக்குவல்ஸ் வித்தின் பிரக்கெட்டுக்குள்ளே வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து இல்லை எல்லாத்தையும் வந்து கேபிட்டலில் போடுறேன் இது வந்து உங்களுக்கு விளங்கியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் வந்து ஒரு ஆள் இன்புட் பண்ணுறது வந்து ஸ்மாலில் தான் டைப் பண்ணுவார் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் கேபிட்டலில் தான் டைப் பண்ணுவார்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது
அப்போ இதில் வந்து பார்க்குறோம் வந்து ஜெண்டர் வந்து போய் இப்படி டைப் பண்ணாருன்னு சொன்னான், அப்படி இல்லாட்டி ஜெண்டர்ன்றது வந்து இப்படி டைப் பண்ணாருன்னு சொன்னான், இதுக்கு ஈக்குவலாக இருந்தாருன்னு சொன்னான், அல்லது இந்த ஜெண்டர்ன்றது நம்ம இன்புட் பண்ணுற இந்த ஜெண்டர் அவர் வந்து கேபிட்டல் போயண்ட் இருந்தாருன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன செய்யணும் சொன்னால், என்ன செய்யணும் நம்மளுக்கு ஜெண்டர் இன்புட் பண்ண என்ன செய்யணும் நம்மளுக்கு, இந்த நம்பர் ஆஃப் பாய் வந்து அவர் பாயாக வந்தாருன்னு சொன்னால் எத்தனை நம்மளுக்கு குவெஷன் வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், அப்போ என்ன செய்யணும் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஜீரோவில் இருக்காரு, அப்போ இவர்கிட்ட விடுத்து சொல்லணும் வந்து நம் பாய் ஈக்குவல் நம் பாயோட வந்து ஒன்றை கூட்டுங்க, அப்போ என்ன செய்வார் பாயாக இருந்தாருண்டா இருக்கிற நம் பாயோட வந்து என்ன செய்வார் ஒன்றை கூட்டுவார், அப்படி இல்லாமல் விட்டா ஏல்ஸ் இஃப்ல ஏனண்டா நம்ம வந்து ஏல்ஸ் இஃப் வந்து ஏன் போடுறோம், சிலர் வந்து ஏல்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்கலாம், ஏனண்டா ஏல்ஸ் வந்து போடலாம், அது வந்து நம்ம சில டைம்ல என்ன செய்யலாம் பாயையும் என்டர் பண்ணலை கேர்ளையும் என்டர் பண்ணலாட்டி அப்போ ப்ளீஸ் என்டர் ஜெண்டர்ன்னு சொல்லி ஏதோ ஒரு மெசேஜ் வந்து லாஸ்ட்டாக பாஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து ஏல்ஸை வந்து அதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்போ இந்த டைமில் என்ன சொல்லலாம்னு சொன்னால் நம்ம வந்து சேம் கன்செப்ட் ஜெண்டர் டாட் ஈக்குவல்ஸ் வித்தின் பிரக்கெட்டுக்குள்ள வந்து கொட்டேஷன் இதில் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டுக்கு கேர்ள், அப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன் எல்லாமே வந்து சிம்பிளில் போடுறேன், அப்போ ஓர் திரும்ப வித்தின் பிரக்கெட்டுக்குள்ள வந்து ஜெண்டர் டாட் ஈக்குவல் வித்தின் பிரக்கெட்டுக்குள்ள வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் போடுறேன் கேர்ள் என்று சொல்லி கேர்ள், அப்போ சிலருக்கு அந்த பிரக்கெட் கன்ஃபியூஸாக இருக்கும் என்ன சொன்னால் பாருங்கள் இந்த பிரக்கெட் வந்து இங்கே கடைசாக முடியுது, அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா அவடுத்த ஈக்குவல் இவரை போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பிரக்கெட் முடிஞ்சதுன்னு சொன்னால் இவரோட இது முடிஞ்சுது, அப்போ இது வந்து இந்த பிரக்கெட் முடிய நம்மளுக்கு ஓர் வரும், ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே டென் டைன் வருதுன்னு சொன்னால் இவரை இங்கே முடிச்சுட்டு அடுத்த ஆள் வந்து இவரை முடித்தா தான் அதுக்கப்புறம் அடுத்த ஓர் அப்படி எதிர வேலை செய்யும், அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இவர் இதோட முடிகிறாரு, அப்போ இவ்விடத்த வந்து நிமிஷம் நம்ம ஓரப்ரேட்டரை வந்து போட்டுட்டு இதில் என்ன செய்யப்படும் சொன்னால் திரும்ப ஜெண்டர் டாட் ஈக்குவல் வித்தின் பிரக்கெட்டுக்குள்ளே வந்து இது வந்து எல்லாம் கேபிட்டலில் போடுறதுனா வந்து கேர்ள் அண்டு சொல்லி அப்படி இருந்தார்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்குரிய பிளாக்குக்குள்ளே வந்து நம் கேர்ள் ஈக்குவல் சேம் கன்செப்ட் நம் கேர்ளோட ப்ளஸ் ஒன்னை வந்து கூட்டுவேன், இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு சரியாக செஞ்சுருக்கோம் என்று நினைக்கிறேன், இப்போ ஏல்ஸ் வந்து இனி தான் போடப்புறம் வந்து ஏல்ஸில் வந்து சொல்கிறோம் வந்து அப்படி ஒன்றும் இல்லாட்டி சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் வந்து ப்ரிண்ட் எல்என்ல வந்து சொல்கிறேன் ப்ரிண்ட்லேயே சொல்லி விடுறேன் Please enter gender correctly. என்னடா கரெக்ட் இல்லாமல் எழுதினாங்கன்னு சொன்னால் இந்த மெசேஜ் வந்து வேறு மாதிரி நான் போடுறேன், என்னடா சில டைமில் வந்து அவங்க பாய் அண்டு டைப் பண்ணாமல் வேறு மாதிரி ஏதாவது டைப் பண்ணி பாய் வந்து இந்த மெதட்டை தவிர வேறு இந்த மாதிரி டைப் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு இந்த மெசேஜ் வேறு மாதிரி போடணும், இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எத்தனை பேருக்கு போட்டிருக்கோம்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ற டீட்டெயில்ஸை வந்து இன்புட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கிறோம், ஏன்னு சொன்னால் இன்னொரு ஸ்டூடெண்ட்ற டீட்டெயில்ஸை இப்போ ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்ட டீட்டெயில்ஸை வந்து நம்ம இன்புட் பண்ணணும், அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் எக்ஸன்ற ஒரு வேரியபிள் வந்து எடுக்கிறேன், இங்கே வந்து எக்ஸன்ற வேரியபிள் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஐஎன்டி எக்ஸ் ஈக்குவல் ஒன் என்று சொல்லி என்னடா நம்ம ஐந்து தடவை வந்து செக் பண்ணணும், அப்போ ஐந்து தடவை செக் பண்ணணும்னா என்ன செய்யணும், அப்போ நம்ம வந்து இடத்துல ஒரு எக்ஸ்ர பரிமாணம் வந்து ஒன் டூ, அப்போ நான் ஒரு வயலு இப்போ வந்து இடத்த போடப்போ அப்படின்னு சொன்னால் அஞ்சு தடவை பிரிங்க் பண்ணுறதுக்கு வயல் எக்ஸ்ர பரிமாணம் ஒன்று தானே, அப்போ எக்ஸ் வந்து சிறிதும் சமணம் ஐந்து எக்ஸ்ட்ரா பரமான ஒன்று சிறிதும் சமணம் ஐந்துக்கு சாரி
எஸ் எக்ஸ் வந்து ஒன்று, அஞ்சு வந்து பெருசு. எக்ஸ் வந்து அஞ்சை விட சின்னனாகவும் அஞ்சுக்கு சமனாகவும் இருக்கும் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம இந்த கண்டிஷன் வேலை செய்யணும். அப்போ ப்ளொக்கை வந்து நினைச்சிட்டு விடத்தை முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு விடத்தை வந்து ப்ளொக் முடியுது தானே. அப்போ இந்த ப்ளொக் முடிகிற இடத்துல நான் நினச்சிட்டேன்டா விடத்தில் போடுறேன். இப்போ விடத்தில் போட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து விடத்தில் நம்மளுக்கு லூப்புக்குரியது வந்து முடியுது. இப்போ லூப்புக்குரியது முடியுதுன்னு சொன்னால் நான் நினச்சிட்டேன்னு சொன்னால் இவர் லூப் வந்து முடிகிறதுக்கு முதல் இங்கே வந்து என்ன சொல்லப்படுறேன் சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸோட வந்து ஒன்றை கூட்டுறேன். அப்போ எக்ஸோட ஒன்று கூட்டி நான் என்ன செய்வார்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு ரன் பண்ணிட்டு வரக்குள்ள வந்து திரும்ப என்ன செய்வார், எக்ஸோட ஒன்றை கூட்டுவார். கூட்டிகிட்டு பார்ப்பார் வந்து மேலுக்கு வந்து பார்க்கக்குள்ள வந்து என்ன செய்யும், எக்ஸ் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஃபோல்ஸ் ஆகும் வரைக்கும் இந்த இத்தனை தடவை வந்து டேட்டா வந்து இன்புட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தோம்னா இதோட வந்து லூப் முடியுது. அப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு என்ன செய்யணும் முடிச்சுன்னா அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணணும். என்ன அவுட்புட் வரணும்னு சொன்னால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்எல்ல வந்து சொல்கிறேன் நம்பர் ஆஃப் பாய்ஸ். அந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்லையும் வந்து எத்தனை பாய்ஸ் என்று சொல்லி பார்க்குறதுக்கு அப்போ என்ன செஞ்சோம், நம் பாயில் வந்து போட்டிருந்தோம் எடுத்திருந்தோம். ஏனென்றால் அவங்கள தான் வந்து ஒவ்வொருளாக வந்து கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ இதில் வந்து என்ன செய்கிறேன் சொன்னால் செமிகுளன் போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி என்ன செய்கிறேன் சொன்னால் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படி அவங்களுக்கு என்ன செய்கிறேன் சொன்னால் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன செய்கிறேன் சொன்னால் கேர்ள் என்று சொல்லி போடுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த யூசர் வந்து இன்புட் பண்ணுறது சரியாக இருக்கணும்னு சொன்னால் ப்ளீஸ் என்டர் ஜெண்டர் என்று சொல்லி போட்டு என்ன செய்யலாம்டா, நீங்கள் வந்து ஃபார்மட்டை வந்து இதில் போடலாம் உண்டு பாய் அல்லது கேர்ள் இப்படி வந்து நீங்கள் போடலாம். அவங்க வந்து அந்த பாய் அண்ட் கேர்ளை வந்து எப்படி வேணுமெண்டாலும் டைப் பண்ணலாம். இப்போ வந்து ஒருக்க சர்வ் பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம் ஏதாவது எரர் இருக்கான்னு சொல்லி. இங்கே வந்து பார்ப்போம் சில டைமில் ஏதாவது எரர்ஸ் வந்து வரலாம், ப்ரோக்ராமில் எரர் வந்து வர்றது சகஜம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எரர் வந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒருக்க ரன் பண்ணி பார்ப்போம். அப்படி எரர் வந்து சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்டா, எரரை வந்து திரும்ப டிபக் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன் சொன்னால் ஜாவாக்குள்ளே போகிறேன். இதில் வந்து நம்மளோட ப்ரொஜெக்டர் நேமை பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் ஓகே சிஎம்டி. இதில் என்ன செய்கிறேன் சொன்னால் ஜாவா சி ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா. நம்மளுக்கு வந்து என்னென்னு சொன்னால் இதில் இம்போர்ட் ஜாவா டாட், நான் இதில் வந்து டாட் போட வந்து மறந்துட்டேன். அப்போ இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு டாட் போட்டுக்கொள்கிறேன். சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு காசு ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐஎன்டி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த எரர்களை வந்து பாருங்கள் வந்து ஏன்னு சொன்னால் நான் வந்து போட்ட இன்கம்பட்டபிள் போட்ட டைப் வந்து ஐஎன்டி கேனாட் பி கன்வெர்ட் இன் டு ஸ்ட்ரிங். ஏன்னு சொன்னால் நான் வந்து ஐஎன்டியில் போட்டுத்தோ இங்கே ஜெண்டரை வந்து நான் நெக்ஸ்ட் ஐஎன்டி போடுறேன்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. அப்போ இனிஷியன் மட்டும் சொன்னால் அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் அண்டு போடணும். ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம செக் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து லைன் அண்டு போடுங்க, அப்போ உங்களுக்கு எரர் வராது. இப்போ சர்வ் பண்ணுறேன். திரும்ப என்ன செய்கிறேன் சொன்ன இவரை வந்து கிளியர் பண்ணிக்கொள்கிறேன் சிஎல்எஸ். இப்போ திரும்ப வந்து ஜாவா கம்பைல் பண்ணுறேன். ஓகே எரர் வந்து இல்லைன்ட்டு சொல்லுது. எரர் வந்தாலும் வந்து எரரை வந்து ஃபஸ்ட்டுக்கு ரீட் பண்ணுங்கள். நான் வந்து ஜாவா ஸ்டூடெண்ட். இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ளீஸ் என்ட ஏஜ்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 26 கொடுக்குறேன்.
அப்போ ப்ளீஸ் என்டர் ஜெண்டர்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து பாய் என்று சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், திரும்ப வந்து என்ன செய்கிறாரு, ப்ளீஸ் என்டர் ஏஜென்ட் கேட்குறது. என்னென்னா வந்து ஃபைவ் டைம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ நான் என்ன செய்கிறேன் சொன்னால் ஒரு 26 கொடுக்குறேன். இதில் வந்து கேர்ள் அண்ட் கொடுக்குறேன். அடுத்து ஏஜ் வந்து 45 கொடுக்குறேன். இதில் வந்து கேர்ள் என்று சொல்லி கேபிட்டலில் வந்து டைப் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் பாய்க்கு வந்து ஒரு 30 கொடுக்குறேன். அவர் வந்து ஃபஸ்ட் எல்லாமே வந்து ஸ்மாலில் கொடுக்குறேன். அடுத்தது வந்து ஏஜ் வந்து 27 கொடுக்குறேன். அவருக்கு எல்லாத்தையுமே வந்து கேபிட்டலில் கொடுக்குறேன். பாய் என்று சொல்லி எல்லாத்தையும் கேபிட்டலில் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் அண்டு இப்போ அஞ்சு பேரை டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருக்கோம். இதில் 1, 2, 3, 4, 5 அப்போ 5 பேரை டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு பாய், 2 பாய், 3 பாய். இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 2. அப்போ இதில் வந்து இதில் ஒரு கேர்ள் இருக்குது, இதில் ஒரு கேர்ள் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 2. இப்போ நீங்கள் சில டைமில் வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இன்னும் இருக்கிற B1A இன்னும் இருக்கிற ஸ்கேனருக்கு வந்து இன்புட் பண்ணிடலாதா, இப்போ ஜெண்டருக்கும் ஏஜுக்கும் இன்புட் பண்ணிடலான்னு சொன்னால், சில டைமில் வந்து இன்புட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை, சில டைமில் வந்து எரராக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த டிஃப்ரெண்டான பராமீட்டர்ஸ் வந்து வரக்குள்ள வந்து சில கன்ஃபியூஸ்கள் இருக்கும். அப்படி வந்துன்னு சொன்னால் நீங்கள் எப்படி செய்யுங்க, வரலன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே செஞ்சு கொள்ளுங்க. அப்போ வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஈஸியான டெக்னிக் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்டான ஸ்கேனரை வந்து இன்புட் பண்ணலாம். அவங்களுக்குரிய ஆப்ஜெக்டை வந்து டிஃப்ரெண்டாக வந்து இம்புட் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம எரர் இது செய்யலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னும் வந்து அழகாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு அழகாக செய்யலாம். ஃபைனலாக வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி நீங்கள் என்ன செய்யலாம்னா சில ஸ்பேசஸ் வந்து விட்டு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமை வந்து நீங்கள் அழகுப்படுத்தி கொள்ளுங்க. இப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் இன்னும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். சில டைமில் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் இதில் வந்து ஜெண்டரை மட்டும் தான் வச்சுருக்கோம். சில டைமில் நீங்கள் ஏஜையும் வந்து கம்பேர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், ஏஜ் வந்து இதுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் இதோடு சேர்த்து என்ன செய்யலாம்ன்றால் என்டோப்ரேட்டரை போட்டு என்ன செய்யலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் நினைக்கிறது வந்து இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்கேனரில் வந்து அட்வான்ஸான மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து வயல் லூப்பும் போட்டிருக்கோம். சிலர் வந்து யோசிக்கலாம், இந்த வயல் லூப் வந்து நம்ம 5 தடவைக்கு எண்ணாமல் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஹவு மெனி டைம் வந்து யூசர் டீட்டெயில்ஸ் வந்து ஏஜையும் ஜெண்டரையும் வந்து இன்புட் பண்ணணும்னு சொல்லி நீங்களாகவே டிசைட் பண்ணலாம். அது வந்து நம்ம 5 பேர்கிட்ட டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணணும்னு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்டை டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ண போனாங்கன்னு சொன்னால், நம்ம என்ன செய்யலாம், 50 அண்ட் இங்கே கொடுக்கறத விட டிரெக்ட் என்ன செய்யலாம்னா, நீங்கள் ஒரு ஸ்கேனர் இன்புட் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிளாக, அப்போ அவங்க அவள்கிட்ட யூசர்கிட்ட இந்த இன்புட் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்டு சொல்லி அப்போ அவங்க என்டர் பண்ணோன்னே அத்தனை தடவை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குமான் நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து இந்த வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்க வெல் சிம்போலையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், நான் போடுற இப்படியான மாடல் பேப்பர் குவெஸ்டன் இப்படியான NQ சம்மந்தப்பட்ட வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். பட் இன்னொரு முறை ஒரு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால், நீங்கள் NQ-ல வந்து கிளாஸ் செய்யணும்னு சொன்னால் இந்த கேளுக்கு இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணால் பிறகு வந்து டைம் வந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.